வணக்கம் பரபரப்பு மீடிய செய்திகளுக்காக நான் நிரோஷன் காசாவில் இஸ்ரேல் நடத்தும் போர் காரணமாக பல மாதங்களாக ரஃபாவில் தஞ்சமடைந்துள்ள பாலஸ்தீனிய பொதுமக்களை அங்கிருந்து வெளியேற்றாமல் ரஃபாவில் தரை தாக்குதல்களை தொடங்கக்கூடாது என்று அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கிறது இஸ்ரேலின் மேற்குலக நட்பு நாடுகளும் அதே அழுத்தத்தை கொடுக்கின்றன இங்கு கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய விஷயம் ஒன்று உள்ளது இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும் மேற்கு நாடுகளில் ஒன்று கூட தாக்காதீர்கள் ஹமாஸை அழிக்காதீர்கள் என்று கூறவில்லை அவர்கள் கூறுவதெல்லாம் இஸ்ரேல் மீது அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தி ஆயிரக்கணக்கானவர்களை கொலை செய்து சிறார்கள் பச்சளும் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என்று பலரை கடத்தி கொண்டு ஹமாஸை அழிப்பதற்கு இஸ்ரேலுக்கு முழு உரிமையும் உள்ளது அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள் அதற்கு முன் ரஃபாவிலிருந்து பொதுமக்களை வெளியேற்றுங்கள் என்பதுதான் மேற்கு நாடுகள் இங்கு கடும் நிலைப்பாட்டை எடுத்ததற்கான காரணங்களில் ஒன்று இஸ்ரேல் மீது அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தி ஹமாஸ் ஆயிரக்கணக்கானவர்களை கொலை செய்த பின் தாம் கொன்றவர்களின் உடல்களையும் தூக்கிக் கொண்டு ஓடியது ஹமாஸ் அந்த உடல்களை குளிரில் விரைக்கச் செய்து இறந்த உடல்களை திருப்பிக் கொடுக்க ஹமாஸ் பேரம் பேசுவது மத்திய கிழக்கில் அல்லது ஹமாஸ் ஆதரவாளர்களிடையே தெரியவில்லை நடவடிக்கைகள் நடவடிக்கைகளாக பார்க்கப்படுகின்றன இருபது ஆண்டுகளுக்கு முன் கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ராணுவ துருப்பு ஒருவரின் உடலை ஹமாஸ் இன்னமும் உரை குளிர் சாதனத்தில் வைத்து கைதி பரிமாற்ற பேச்சுவார்த்தை நடத்துகிறது இந்த இருபது ஆண்டுகளில் கொல்லப்பட்டவரின் பெற்றோர் இறந்துவிட்டனர் மேற்கு நாட்டு மக்கள் மனிதத்துவத்திற்கு கொடுக்கும் மரியாதை காரணமாகவே ஹமாசை தாராளமாக அழியுங்கள் அதற்கு முன் மக்களை வெளியேற்றுங்கள் என்பது இந்த மனிதர்களின் உடல்களை அவர்களின் குடும்பத்திற்கு கொடுப்பதற்கு பேரம் பேசும் ஆட்களை மேற்கு நாடுகள் விரும்புவதில்லை மேற்கு நாடுகள் என்ன அரபு நாடுகள் உட்பட பெரும்பாலான உலக நாடுகளை விரும்பாது அரபு நாடுகள் விரும்பாத காரணம் இறந்தவர் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற கோட்பாடு இஸ்லாமில் உள்ளது இறந்த ஒருவர் எதிரியாக இருந்தாலும் அவரது உடலை இருபது ஆண்டுகள் வைத்திருந்து பேரம் பேசுவதை நிஜமான இஸ்லாமியர்கள் ஏன் மனிதர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஹமாஸின் இந்த குளிர்சாதன உடல் கொள்கை பல ஹமாஸ் ஆதரவாளர்களையே அவர்களை விட்டு விலக வைத்து விட்டது சரி காசாவில் ஹமாசை அளிக்கும் தரைப்போரை தொடங்குவதற்கு முன் பொதுமக்களை அங்கிருந்து நகர்த்த முடியுமா இஸ்ரேலின் பார்வை நான்கு வாரங்களில் என்கிறது அமெரிக்காவின் பார்வையில் நான்கு மாதங்கள் எடுக்கும் இது தொடர்பாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே சூடான விவாதம் நடந்து வருகிறது ரஃபாவில் ஒன்று புள்ளி இரண்டு முதல் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் மக்கள் இருந்தார்கள் அதில் பெரிய சதவீத மக்கள் குறுகிய காலத்தில் வெளியேறிவிட்டார்கள் அல்லது வெளியேற்றப்பட்டார்கள் மற்றமொரு சூடான விவாதம் இவ்வளவு சிறிய பகுதியில் உள்ள பொதுமக்களின் எண்ணிக்கை பெரிய அளவில் பொதுமக்களின் உயிர்களை இழக்காமல் நகர்த்த முடியுமா என்பதை பற்றியது இஸ்ரேல் ஆம் அன்று பந்தயம் கட்டியது அமெரிக்கா இல்லை என்று கூறியது ஐடிஎப் இந்த விவகாரம் தொடர்பான அறிவிப்பில் பாலஸ்தீனிய பொதுமக்களில் மூன்றில் இரண்டு பங்கு முதல் எண்பது சதவீதம் வரையிலான பாலஸ்தீனிய பொதுமக்கள் வஃபாவிலிருந்து வெளியேறியதாக அறிவித்தது இரண்டு வாரங்களுக்குள் இது முதல் அதிர்ச்சி கூட்டு மூசலாட்டம் அமெரிக்கா விதித்த நிபந்தனை அதிவேகத்தில் செயற்படுத்தப்படுகிறது அசாதாரண இந்த ஐடிஎஃப் சாதனை காரணமாக பல பாலஸ்தீனிய குடும்பங்கள் தவித்து போயிருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர்கள் போர் நடக்கப் போகும் ரஃபா நகரத்திற்கு வெளியே போய்விட்டார்கள் ரஃபா மீதான அமெரிக்க ஆட்சேபனைகள் குறிப்பாக பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது பொதுமக்களின் நடமாட்டம் பற்றியதாக இருந்தால் அவர்களின் ஆட்சேபனைகள் நிறைவேறவில்லை அந்த காரணங்கள் வாஷிங்டனை இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் ஆயுத தடையை அச்சுறுத்தும் ஆயுதமாக பயன்படுத்தி இருந்தால் ஒருவேளை அந்த அச்சுறுத்தலை இப்போது அகற்றலாம் இடைமறைக்கப்பட்ட அமெரிக்க ஆயுதங்கள் இனி தடையின்றி என்று இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படலாம் இஸ்ரேலை பொறுத்தவரை ஹமாஸின் எஞ்சிய நான்கு பட்டாலியன்களை பிரிப்பதை தவிர ரஃபாவுக்குள் செல்வதற்கு ஒரு முக்கிய காரணம் அங்கு அடைக்கப்பட்டிருக்கும் பணிய கைதிகளை விடுவிப்பது மற்றொன்று ஹமாஸின் காசா தலைவர் யாக்கியா சின்பார் டிசம்பரில் காந்தியூனிஸில் இருந்து தப்பி சென்றதாக ஐடிஎஃப் கூறியது இதுவரை இஸ்ரேலிய ராணுவம் சின்வார் பற்றி எந்த இலக்கையும் எதுவும் கூறவில்லை சின்வார் ரஃபாவில் இருக்கலாம் அல்லது தெற்கு காசாவில் வேறு எங்காவது தரையடியே மறைந்திருக்கலாம் இங்குள்ள முக்கிய விஷயம் சின்வார் மீது இஸ்ரேலுக்கு மட்டும் கோபம் இருக்கும் என்று கூற முடியாது

ஆடம்பர தலைவர்களும் வெடிபொருட்களுடன் பரிச்சயமானவர்கள் என்பது சென்பாருக்கு பெரிய ஆபத்து